பிரமுகர் கொலை சதி முயற்சி தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் பிரதி போலீஸ் மாதிபர் நாலக்கடி சில்வாவிற்கு இன்று பிணை வழங்கப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டை நீதவான் ரங்க திசாநாயக்கம் முன்னிலையில் வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் 25,000 ரூபாய் ரொக்கப்பணிகளும் தலா 50,00,000 ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பணிகளிலும் பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த பிரதி போலீஸ் மா அதிபர் நாலக்கடி சில்வா விடுவிக்கப்பட்டார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபே ராஜபக்ச ஆகியோர் மீதான கொலை சதி முயற்சி தொடர்பில் முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் நாலக்கடி சில்வா கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். சுமார் 7 மாதங்களாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். பயங்கரவாத ஒழிப்பு பிரிவில் இவர் இருந்த சந்தர்ப்பத்தில் தவ்ஹீத் ஜமாத் அமைப்பு தொடர்பிலும் சஹரானை கைது செய்வது தொடர்பிலும் நடவடிக்கை எடுத்திருந்தார். குறித்த நபர் பயங்கரவாத செயற்பாடுகளுக்கு தயாராகுவதாகவும் இனவாத கருத்துக்களை பரப்புகின்ற ஒருவர் என்பதாலும் அவரை கைது செய்ய வேண்டும் என 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்திருந்தார். அது தொடர்பில் பாரிய செயற்பாடுகளை மேற்கொண்டிருந்தார். இந்த அமைப்பை ரத்து செய்யுமாறு சட்டமாதிபருக்கு 3 தடவைகள் அறிவித்திருந்தார். எனினும் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இவரை விளக்கமறியலில் வைத்தமை இந்த குண்டு தாக்குதல்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காகவா என்ற பாரிய சந்தேகம் எனக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணை எதிர்வரும் ஜூன் மாதம் 26ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.